தங்கமான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோப் தைக்கிறது வந்து பார்க்க போறோம். மூணு கலர் கிளாத் வச்சு மாடலா எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. வாங்க இப்போ எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல பிளவுஸுக்கு தைச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா நீடிக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது தைக்கிறதுக்காக நான் மூணு கலரில் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரோப் தைக்கிறதுக்காக. இது ஒரு 2 இன்ச் அகலத்தில் ஒரு 15 இன்ச் உயரத்தில் ஒரு நேர் பீஸில் 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சதுர பீஸில் இந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் 2 பீஸு. 3 இன்ச் அகலம் இருக்கும் இது. இதை வந்து இப்போ நம்ம ரோப் நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸுக்கு வருதோ அப்படி கொஞ்சம் தைச்சிக்கிடுங்க. தையல் வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ரோப் தைச்சு எடுக்கும்போது. இப்போ வந்து நான் முடிக்க போகிறேன். அப்படியே ஊசி திருப்பிட்டு 2-3 தையல் ஒரே இடத்துல போட்டு விட்டுட்டு எடுத்துடலாம். தையலுக்கும் அந்த ஊசி வைக்கிறவுடைய இடத்துக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். நான் ஒரு 0.5 ஊசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட பின்பக்கத்தை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அந்த ரோப்பை வந்து திருப்பி எடுக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி அழகாக உள்ளே உருண்டு வந்துடும். இப்போ ரோப்பை நான் வந்து திருப்பி எடுத்துட்டேன். இப்போ ஊசி அப்படியே குத்திட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். அதே போல் நான் 2 ரோப்பையும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நீளமாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நேர் பீஸில், அதை 2 மடிச்சுட்டு ஒரு ஜாயிண்ட் தையல் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருந்த இடம் இருக்குது பாருங்கள், மடிப்பு பக்கத்தை விட்டுட்டு ஜாயின் பண்ணியிருந்த இடத்துல இருந்து கொஞ்சமாக சுருக்கு சுருக்காக வச்சு விடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன சுருக்காக வச்சு விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு ஒரு 14-15 இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி நேர் பீஸ் கிளாத் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தைச்சாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது. துண்டு வந்ததுன்னா மறுபடியும் தைக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நான் அந்த சதுர பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இப்படி 2 மடிச்சுட போகிறேன். மடிச்சுட்டு கொஞ்சம் வளைவாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு அரை வட்டம் வடிவில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துலருந்து நான் இப்போ நம்ம சுருக்கு வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட போகிறேன். இது போல் 2 கிளாத்துலேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா நிற்கிறத கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து அந்த தையல் வந்திருக்கு பாருங்க, அந்த கிளாத் எல்லாமே நம்ம மேலே தள்ளி விட்டுட்டு திருப்பி அப்படி ஒரு பதிவு தையல் போட்டுடலாம். இப்போ அந்த தையல் போட்டிருக்கோம் பாருங்க, 2 கிளாத் வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்க இடம், அந்த இடத்துல நான் அந்த லேஸ் வச்சு ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு விட போகிறேன். ஜஸ்ட் ஒரு தையல் போட்டால் போதும், இது சின்ன லேசு தான். இப்போ பாருங்க நான் அந்த மாதிரி சென்டரில் ரோப்பை வந்து வச்சுருக்கேன். ரோப்பை வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே ரோப்புக்கு தைப்போம் பாருங்க, அந்த பூ மாதிரி தைக்கிறது. அதே போல் நான் அந்த எண்டில் இருந்து இந்த பக்கம் வரைக்கும் தைச்சிட்டு எடுக்க போகிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நிற்கிறத கொஞ்சம் சரிவாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அப்படியே திருப்பி எடுத்துருவோம்.
பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து இதில் ஒரு மூணு கலரில் கிளாத் வச்சுருக்கோம், அப்புறம் லேஸு, அது எல்லாமே நம்ம தச்சுருக்க விதம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இதே போல் ப்ளவுஸு, சுடிதாருக்கு எல்லாமே நம்ம தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும். எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.